ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். த ஸ்க்ராச் கார் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை ஆனால் வைப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக விளையாண்டாங்க அப்படிங்கிறது தான். குறிப்பாக அசீமுக்கும் ஆயிஷாவுக்கும் வந்து ஒரு பயங்கர ஒரு பலப்பரிச்சை வந்துச்சு. ஸோ ஏற்கனவே ஆயிஷாவுக்கும் அசீமுக்கும் ஆகலை. அசீம் என்னதான் வந்து ஆயிஷாவோட இது பண்ணாலும் கூட ஆயிஷா வந்து ஒரு லெவல் போயிட்டாங்க. சரி, அசீம் இப்போ நமக்கு செட் ஆகாதுப்பா, அதே மாதிரி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்க்ராச் கார் கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் இருக்குல்ல, ஸ்கொயர் ஷேப்பில், இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை தட்டி தட்டி விளாடணும், அவ்வளவுதான். அது கோல் போஸ்ட் மாதிரி இருக்கும், அது கோல் போடுறவங்க வின்னர் அப்படின்ற மாதிரி. ஸோ ரக்ஷிதா முதல் வந்து ப்ளே பண்ணுறாங்க, ஷிவின் விக்ரமனை பீட் பண்ணுறாங்க ரக்ஷிதா. அடுத்து ராம் வந்து பீட் பண்ணுறாங்க, அடுத்து ரக்ஷிதா வந்து ராம் முடிகிறார். அப்புறம் ராமுக்கும் அசீமுக்கும் வருது, அசீம் ஜெயிக்கிறாரு. அப்புறம் ஆயிஷாவுக்கும் அசீமுக்கு வருது, அசீம் ஜெயிக்கிறார். அப்போ கடைசியாக விஜய் கதிர் வராரு, வந்து அந்த டாஸ்கில் வந்து அசீமை வந்து பிரேக் பண்ணிடுறாரு. பட் அசீம் நல்லா ப்ளே பண்ணார், நல்லாவே வந்து ஆடினார் அப்படிங்கிறது தான். ஸோ கடைசி நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சு கதிரவன் கூட. ஸோ கதிரவன் ஜெயிச்சது நல்ல வேலை, அசீம் ஜெயிக்கலை. கதிரவன் ஜெயித்தாலும் ஜெயிச்சாலும் அந்த பிளைண்ட் ஃபோல்டை கட்டி விட்டாங்க. கட்டி விட்டு போகிறப்ப அவனுக்கு கொண்டையை போட்டு ஐஸ் கட்டியை போட்டு எல்லா பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சு கிச்சு முட்டுறது, கிழக்கு முட்டுறது, அவன் சும்மாவே அப்படின்னு சிரிக்கிறவன். இதை இதெல்லாம் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், ஏய் என்னடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தான். ஆனால் வேற லெவலில் அவருக்கான அந்த ஒரு ஜெயிச்சதுக்கு எல்லாரும் சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க, இவன் ரொம்ப துக்கப்பட்டிருப்பான் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். அடுத்து வந்து அசீமும் ஏடிக்கையும் பேசும் பொழுது நம்மளுடைய மைண்ட் செட்லாம் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. பெட்ரூமில் உட்காந்துட்டு நிவாஷினிலாம் இன்டர்நேஷ்னல், ஜனனி இன்டர்நேஷ்னல் வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவங்களாம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் பிறகு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏடிக்கையோட புரிதல். அதை வந்து அசீம் சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா நிவாஷினி எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து சிங்கப்பூரும் மலேசியாவும் சொன்னாங்க. ஸோ அப்படி தானே, அப்போ ஜனனியும் வந்து அந்த மாதிரி தான் எவிட் பண்ணலாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொன்று ஒன்று சொல்கிறார் ஜனனியை பற்றி, ஜனனிலாம் வந்து லக்ஸரி பட்ஜெட்டில் மணியை ஓடினா தான் பயங்கரமாக இருந்தது, ஜனனி வேறு லெவலில் ஓடினா அதெல்லாம் வந்து எனக்கு டெய்லி கொடுத்தானா ஜனனி ஒரு நல்ல பிளேயராக வருவா, அவள் தான் அவளை கெடுத்துக்கிறா, அந்த மாதிரி ஒரு குரூப்போடு அலைஞ்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து அசீம் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டார். சரிங்களா, ஸோ அது உண்மைதானே. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஏடிக்கே சாரி அமுதவாணன், தனம் மற்றும் ஜனனி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது மூணு பேரும் குரூப்பாக வந்து யார் நாமினேட் பண்ணலாம்னு பேசுவாங்க. ஆயிஷா சாப்பிட்டாங்களா, ஏடிக்கே வந்து சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்பாங்க. ஸோ எல்லாமே இது ஒரு குரூப்பிசத்தை மையமாக வைத்து தான் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ஜனனி விளாண்டாங்கன்னா அசீம் சொல்கிற மாதிரி இந்த வாரம் நாமினேஷன்லேருந்து தப்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட டாஸ்க் வச்சு பார்ப்போம். அடுத்து ஆயிஷா மற்றும் விக்ரமனுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. விக்ரமனை வந்து காப்பாற்றிட்டாங்க விஜய் டிவி அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஆயிஷாவுடைய பிஹேவியர், அவங்களுடைய இஷ்யூஸ், மெடிக்கல் இஷ்யூ இருக்குல்ல, அது வந்து இருந்தால் கூட அவங்களுடைய பிஹேவியர் வந்து நாட் அக்செப்டபிள். சரிங்களா, அந்த இதை டோரை உடச்சது, ப்ளஸ் உள்ளே போய் அந்த டப்பு டப்புன்னு அடித்ததெல்லாம் வந்து ஆயிஷா வந்து ஹைட் ஆஃப் அரகன்ஸ். நம்ம எப்படி அசீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபம் அப்படிங்கிறது நம்ம தப்புன்றோமோ அதே மாதிரி ஆயிஷாவும் அது வந்து தவறு தான். சரிங்களா, ஆனால் இந்த ரியாக்டிவ் சேரில் கமல் சார் எபிசோடில் விக்ரமன் வந்து கேள்வி கேட்டார்ல, அது வந்து எதை பற்றி கேட்டார்னா பொலிட்டிக்கல் மைண்டு, பொம்பளைங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது. ஆனால் ஆயிஷா வந்து நாமினேஷன் பண்ணும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு எல்லாமே ஓகே, அவர் கேட்ட கேஸ்ட் குவஸ்டின்ஸ் எல்லாம், ஆனால் அந்த மெடிக்கல் இஷ்யூஸ், என்னுடைய உமன் இஷ்யூஸை வந்து கொண்டு வந்துட்டு அந்த சபை முன்னாடி கொண்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் அவர் வந்து கேட்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டப்படலை, எடிட் பண்ணியிருக்கு. ஸோ மேபி விஜய் டிவி வந்து விக்ரமனை காப்பாற்ற வந்து ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவர் அந்த மாதிரி ரொம்ப சீப்பான ஒரு ஆள் கிடையாது. இப்போ விக்ரமன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சீப்பாக பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மேபி மெடிக்கல் ரீசன் தான், இப்போ நாமினேஷன் பண்ணும்போது கூட மெடிக்கல் ரீசன் தான் சொல்கிறாரு. ஸோ முன்னாடி அவர் அப்படி பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நமக்கு ஃபுட்டேஜ் பார்க்காம எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நான் இதை பெனிஃபிட் ஆஃப் இருபத்தி வந்து விக்ரமன் மேலே விட்றேன், விக்ரமன் வந்து மெடிக்கல் ரீசன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. பட் ஆயிஷா வந்து எடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எது உண்மை அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமன் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். உங்களுடைய கருத்துக்கள் இந்த ஆயிஷா இஷ்யூவில், அந்த உமன் இஷ்யூவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் சபைக்கு முன்னாடி பேசியிருப்பாங்களா, ஏன்னா நமக்கு காட்டப்படலை. மேபி அவங்க பேசியிருப்பாங்களா, ஏன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.